நந்தகி சக்ரி சாரங்கதன்வா கதாதரக ரதாங்கபாணி ரக்ஷோபிய சர்வப்பிரகரணாயுத ஸ்ரீ சர்வப்பிரகரணாயுத ஓம் நமயதி ஒலிக்கும் சங்கமொன்றுடு ஒளிரும் வாழிம் கூறொடு சுழலும் சக்கரத்தொடு மிளிரும்மோர்கரத்தொடு சிலிர்க்கும் நானின் வில்லொடு அந்த கதையொடு புலியின் வேகம் கொண்டு நீ ரதத்தின் சக்கரத்தொடு எடுத்து தீமை கொல்லவே எழுந்து நின்ற திடமும் நீ பன்மை இருப்பாய் நெஞ்சில் என்றும் நீ பாரத போரின் முடிவில் கண்ணன் இரத சக்கரத்தை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இறங்கியதை சொல்வதுதான் இது சக்கரத்தொடு என்று சங்கபிரது பாஞ்சசன்யம் என்னும் சங்கத்தை தரிப்பவர் நந்தகி வித்யாரூபமாகிய என்னும் கட்கத்தை தரிப்பவர் சக்ரி மனஸ்தத்துவமான சுதர்சனம் என்னப்படும் சக்கரத்தை உடையவர் சம்சார சக்கரமானது தமது ஆக்யனால் சுழலும்படி செய்பவர் சார்கதன்வா இந்திரியங்களுக்கு காரணமாகிய சாத்விகா ஹங்காரத்தின் வடிவமான வில்லை வில்லையுடையவர் கதாதரக புத்தி தத்துவரூபமாகிய கௌமோதகி என்னும் கதையை தரிப்பவர் ரதாங்கபாணி சக்கரத்தை கையில் தரிப்பவர் அக்ஷோபியக இந்த சக்கராயுதத்தினாலேயே எதிரிகளால் வெல்லப்பட முடியாதவர் சர்வ பிரகரணாயுதக இவை மாத்திரமன்றி மற்றும் பலவிதமான ஆயுதங்களையும் உடையவர் ஆயுதங்களாக நினைக்கப்படாத நகம் முதலேவையும் அவருக்கு நரசிம்மாவதாரத்தில் ஆயுதங்கள் ஆயின என்பது பிரசித்தம் சர்வ பிரகரணாயுத என்பதை இருமுறை சொல்லி ஓம் நமஹ என்று முடிக்க வேண்டும் இரண்டு முறை சொல்வது கிரந்தத்தின் முடிவை குறிக்கிறது ஓம் என்பது மங்கள குறிப்பு நமஹ என்பது பகவானுக்கு பணிவை காட்டுவது உனக்கு நமக என்னும் சப்தத்தை பலமுறை செய்வேன் என்பது ஸ்ருதி சர்வ பிரகரணாயுத ஓம் ஸ்ரீ சர்வ பிரகரணாயுத ஓம் நமதி ஓம் என்பதும் அத என்பதுமாகிய இவ்விரண்டு எழுத்துக்களும் சிருஷ்டியின் தொடக்கத்தில் பிரம்மதேவரின் கழுத்தை பிளந்து கொண்டு வெளிப்பட்டன ஆதலால் இவ்விரண்டு சொற்களும் மங்களகரமானவை என்று சொல்லப்படுகின்றன எதில் முதலில் விஷ்ணு சகசிரநாமம் செய்யப்படுகிறதோ அதுதான் நல்ல லக்னம் அதுதான் நல்ல நட்சத்திரம் அதுதான் சுபதினம் அதுதான் கிரியைக்கு சுத்தம் இங்கு முதலில் என்று சொன்னது முடிவில் நமஸ்காரம் செய்வதையும் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் கருத்துள்ளது நமஸ்காரம் செய்வதற்கு முன்னமே அதன் பலன் வந்துவிடும் என்பது தெரிவிப்பதற்கு முதலில் என்று சொன்னது கிருஷ்ணருக்கு செய்த ஒரு நமஸ்காரம் பத்து அஸ்வமேத யாகங்கள் செய்து அவபிருதஸ்தானம் செய்ததற்கு சமானம் பத்து அஸ்வமேத யாகங்கள் செய்தவனும் திரும்பி ஜனிப்பான் கிருஷ்ணனை நமஸ்கரிப்பது திரும்பி ஜனிக்கச் செய்யாது என்றும் காயாம்பு நிறமுள்ளவரும் பீதக ஆடை உடுத்தினவரும் ஸ்வரூப ஸ்வபாவங்கள் மாறாதவருமான கோவிந்தரை நமஸ்கரிப்பவர்களுக்கு பயமில்லை என்றும் மூன்று லோகங்களுக்கும் அதிபதியும் ஒப்பற்ற மகிமை உள்ளவரும் சர்வசக்தரும் சர்வேஸ்வரருமான பகவானை சிறிது தலை வணங்கினாலும் மனிதனுக்கு பல ஜன்மங்களிலும் பிரளயங்களிலும் யுகங்களிலும் உண்டான பாபங்கள் அனைத்தும் உடனே ஒழிந்துவிடும் என்று கூறுவர் கிருஷ்ண கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ணாய நமக கிருஷ்ண கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ணாய நமக கிருஷ்ண கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ணாய நமக இத்துடன் நாமபாஷியம் முடிந்தது அடுத்தது பலஸ்ருதியை பார்ப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து